Assalamu alaikum students, unit 5, example 5.22. Find the equation of a line passing through the point A 1,4 and perpendicular to the line joining the points 2,5 and 4,7. Singa na rough diagram varina na puridhinga parunga na the line oda equation kandupidikka poren. The line vandu A nu or point valiya travel aayi poiterukku, appo indha point da A seringa. அப்போ நமக்கு இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. ஆனா இன்னொரு வேல்யூ இருக்காங்க, இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் 2,5 அண்ட் 4,7. ஸோ இப்போ உங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து 2,5 சரிங்களா, அந்த பாயிண்ட் வந்து 2,5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து என்னது 4,7. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ண ஒரு லைன் வருமா, இந்த லைனுக்கு இது இந்த லைன் எப்படி இருக்கா, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கா, இந்த கண்டிஷனை வச்சு தான் நான் இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. அப்படி நான் இது ரஃபா வரைஞ்சிருக்கு, இந்த ரஃபா வரைஞ்சாலே போதும், நான் உங்களுக்கு புரியதுக்காண்டி கிராஃப்ல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியுதான் பாருங்க. இது கிராஃப்ல நான் வந்து வரைஞ்சிருக்கேன், எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் நம்ம ரஃபா வரைஞ்சா கூட போதும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,4, அப்போ இந்த 1,4 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்க, இந்த பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு சரிங்களா. அண்ட் அனதர் ரெண்டு பாயிண்ட் 2,5 சரிங்களா, 2,5 அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா 4,7 பாருங்க, 2,5 இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சேம் டைம் 4,7 இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நான் கண்டுபிடிக்க போற லைனோட ஈக்குவேஷன் வந்து ப்ளூ கலர் லைனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போறேன், அதான் ரிக்வர்டு லைன் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா, ரிக்வர்டு லைன் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த லைன் வந்து இந்த ரெட் கலர் லைன் வந்து இந்த பி பாயிண்டையும் சி பாயிண்டையும் ஜாயின் பண்ணால் வரக்கூடியது. ஆனால் இந்த ப்ளூ கலர் லைனும் இந்த ரெட் கலர் லைனும் ஒன்றுக்குன்னு எவ்வளோ இருக்கா, 90 டிகிரி ஸ்கால்ஸ் பெர்பெண்டிகுலர்னு அவங்க கொடுத்ததுனால இந்த கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளூ கலர் லைன் தட் மீன்ஸ் ஆஃப் இந்த ரிக்வர்டு லைனுடைய ஸ்லோப்பை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ கலர் லைன் எது வழியாக போயிட்டுருக்குன்னா ஏ பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அதை எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் இதான் கிவன் பாயிண்ட். அப்போ இந்த வெறுமனையாக இந்த ப்ளூ கலர் லைனில் ஏ பாயிண்ட் மட்டும் வச்சு நம்மளால் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியாது, இன்னொரு டேட்டா நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது 2,5 4,7 நேம் கொடுக்குறேன், அந்த 2,5 வந்து பீனும் அண்ட் 4,7 வந்து சி நேம் கொடுத்துட்டு அது X1 Y1 X2 Y2 எடுத்தா சரிங்களா. இப்போ நான் ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். ஏன் கண்டுபிடிக்க போறேன் பாருங்க, அப்போ ரெட் கலர் லைனுடைய ஸ்லோப் இஸ் கால்ட் ஸ்லோப் ஆஃப் லைன் பிசி M1, அதுக்கு பேர் M1 சொல்கிறேன், Y2 - Y1 டிவைட் பை X2 - X1 ஃபார்ம்ல. இப்போ அப்ளை பண்ணுங்கள், 7 - 5 டிவைட் பை 4 - 2 ஆன்சர் 2 / 2 = 1 வரும் சரிங்களா. அப்போ இந்த ரெட் கலர் லைனுடைய ஸ்லோப் வந்து 1 சரி, திஸ் இஸ் கால்ட் அஸ் M1. ஆனால் இந்த ரெட் கலர் லைனும் இந்த ப்ளூ கலர் லைனும் ஒன்றுக்குன்னு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்த எழுதிட பாருங்கள், லெட் எம் பி த ஸ்லோப் ஆஃப் த ரிக்வர் லைன். அப்போ இந்த எம்ங்கிறது யாரு, இந்த ரிக்வர் லைனுடைய ஸ்லோப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ஸ் த ரிக்வர் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிசி, அப்போ இந்த பிசிங்கிற லைன் வந்து இந்த ரிக்வர் லைனுக்கு ஒன்று எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர். அப்போ ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னு நம்ம கண்டிஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, M1 × M2 = -1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல பிசியோடைய ஸ்லோப் வந்து M1 அண்ட் ரிக்வர் லைனோட ஸ்லோப் வந்து M1 எடுத்ததுனால இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 வரும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல M1 ஆன்சர் 1 அப்ளை பண்ணுங்க, அப்போ M × 1 = -1. அப்போ இந்த மைனஸ் இந்த 1 அங்கே கொடுத்தீங்கன்னா ஆன்சர் -1 தான் இருக்கும், அப்போ M = -1. அப்போ இதுதான் நமக்கு தேவையான அந்த ப்ளூ கலர் லைனோடைய ஸ்லோப். அப்போ நான் இப்போ இந்த ப்ளூ கலர் லைனுக்கு இன்னொரு டேட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதுக்கு பேர் எம் ஸ்லோப். அப்போ நமக்கு அந்த ப்ளூ கலர் லைன் ஏ பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகுது, அந்த ப்ளூ கலர் லைனுடைய ஸ்லோப், அப்போ ரெண்டு டேட்டா தெரியும், அப்போ பாயிண்ட்டும் தெரியும் ஸ்லோப்பும் தெரியும். அப்போ ரெண்டு டேட்டா தெரிஞ்சதுன்னா நமக்கு ஃபார்முலா Y − Y1 = M × X − X1 அதை அவங்க எழுதி காட்டுறேன் பாருங்க. த ரிக்வர்டு லைன் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் ஏ வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ இந்த இதுக்கு பேர் X1, Y1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து X1 எடுத்துக்கங்க அண்ட் சேம் டைம் இதை வந்து என்ன எடுத்துங்க, Y1 எடுத்துக்கங்க. அண்ட் ஸ்லோப் எம் கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வர் லைன் Y − Y1 = M × X − X1. இப்போ அப்ளை பண்ணுங்க, எம் உடைய ஆன்சர் வந்து -1, Y1 ஆன்சர் வந்து 4, X1 ஆன்சர் வந்து 1, Y − 4 = -1 × X − 1. நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா Y − 4 = -1 மல்டிப்ளை பண்ணா -X + 1. ஸோ இந்த X-ஐயும் -+1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, +X − 1 + Y − 4. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா X + Y − 5 = 0. இதுதான் நமக்கு தேவையான ரிக்வர்டு லைனுடைய ஈக்குவேஷன் சரிங்களா. இது நமக்கு ப்ளூ கலர் லைன் இருக்காங்கல்ல, இவங்களுடைய ஈக்குவேஷன், தட்ஸ் அ ரிசல்ட்.